हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நாம ஹரியானா, பஞ்சாப் இந்த ஸ்டேட்ஸ் சார்ந்த ஃபார்மர்ஸ் டெல்லியில போய் டெல்லி சலோ அப்படினு ஒரு மூவ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமான ஃபார்ம் பில் 2020 அதுக்கான ஆப்போசிஷன்ஸ்க்கு காரணம் என்னென்ன இத பத்தி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் பில் 2020 எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்தியன் பிரசிடென்ட் செப்டம்பர் 27, 2020 அசென்ட் கொடுத்துட்டாங்க. இதில் மொத்தம் 3 பில் வருது அப்படின்றாங்க. மொதல் பில் எதுக்கு ரிலேட்டடாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பில். இது வந்து ஃபார்மர்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எந்தெந்த ஏரியாக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தி ஃபார்மர்ஸ் ஆனவங்க அவங்களோட ப்ரொடியூஸை அவங்களோட ஸ்டேட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மண்டிகளில் தான் பண்ண முடியும். இதை ஏபிஎம்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டி அப்படிம்பாங்க. இந்த கமிட்டி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அவங்க போய் தங்களோட பொருட்களை விற்க முடியும். மற்ற ஸ்டேட் பீப்புள்ஸ்க்கு இந்த ஏபிஎம்சிக்குள்ளே வந்து, அதாவது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஏபிஎம்சிக்குள்ளே வந்து விற்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, அதுக்கு அவங்க ஸ்டேட்டில் அவங்க முதல்ல ஒரு டாக்ஸை லிவி பண்ணுவாங்க, அதை அவங்க கட்டணும். லேட்டரான் அவங்க விற்கணும்னு ஆசைப்படக்கூடிய இன்னொன்று ஸ்டேட்லையும் அவங்க டாக்ஸ் கட்டணும், அப்போ தான் விற்க முடியும். பட் இப்போ உள்ள நிலைமைப்படி டாக்ஸை கட்டாமே எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் போய் எந்த ஒரு ஃபார்மராலையும் விற்க முடியும், அதாவது ஆல் இந்தியா காமர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற மற்ற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ஆனவங்க டைரெக்டாக பெரிய பெரிய அக்ரிகல்ச்சரல் ஜெயின்ஸ் அதாவது எம்என்சிஸ் கூட டைரெக்டாக லிங்க் வச்சு அவங்ககிட்ட டைரெக்டாக விற்க முடியும். அதே மாதிரி இ காமர்ஸ் த்ரூவும் டைரக்டாக விற்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020 அப்படின்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபார்மர்ஸ்க்கு நடுவிலையோ இல்லை ஒரு ஃபார்மருக்கும் ஒரு பையருக்கும் நடுவிலையோ ஒரு பிரச்சனையானது வரும்போது அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட பில் இது. அதே மாதிரி இந்த பில் வழியாக எந்த ஒரு கிரேட் அக்ரிகல்ச்சரல் ஜெயண்ட் கூடையும் ஒரு ஃபார்மரால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஆனதை ஃபிக்ஸ் பண்ணி விற்க முடியும். இதுதான் இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் இந்த பில்லில் எந்த ஒரு வார்த்தையும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்எஸ்பியில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து வகுக்கப்படலை. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்த பில்லானது இசிஏ அப்படின்பாங்க, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020. இது வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸில் இருந்த ஒரு பில் தான். 1955 இது இருக்குது. அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் தேவைப்படக்கூடிய பொருட்களை கவர்மெண்ட் தனக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்துக்கலாம், இதுதான் இந்த பில் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா சீசனில் மாஸ்க்ஸையும் ஃபர்டிலைசர்ஸையும் கவர்மெண்ட் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. இதுவும் இந்த இசிஏ ஆக்டு கீழே தான் வரும். இதே மாதிரி வேற எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த நேரத்துக்கு சாப்பாடுகளை கவர்மெண்ட் தானாக எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த பில் வழிவகை செய்யுது. ஓகே, இப்போ இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎம்சி அப்படிம்பாங்க, அதாவது அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இது ஒரு மார்க்கெட்டிங் போர்டு. இது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்னாலையும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கப்படக்கூடியது. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, லார்ஜ் ரீட்டைலர்ஸ் அதாவது பெரிய பெரிய ரீட்டைலர்ஸ்ட இருந்து ஃபார்மர்ஸ் தங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வாங்குறது கஷ்டம், அதில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஏபிஎம்சி அப்படின்ற இந்த கமிட்டிஸ். இந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎம்சியோட தேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபார்மரும் ஆல் இந்தியா ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸும் செலுத்த வேண்டிய தேவை இல்லை. இந்த நிலைமையில் ஏபிஎம்சி அப்படின்றதோட முக்கியத்துவமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதே மாதிரி டைரக்ட் லார்ஜ் ரீட்டைலர்ஸோட முக்கியத்துவமானது பெருகிக்கிட்டே போகுது. ஆல்சோ இந்த ஏபிஎம்சி வழியாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டாக்ஸ் ஆனது முற்றிலுமாக நிறுத்தப்படுது. பட் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏபிஎம்சி வழியாக ஃபார்மர்ஸ் ஆனவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. மேக்ஸிமம் ஏபிஎம்சி யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து டைரெக்டாகவே ப்ரைவேட் பையர்ஸ் கூட டைரெக்டாகவே அவங்களோட ப்ரொடியூஸ் ஆனதை விற்றுருவாங்க. ஸோ இந்த ஏபிஎம்சியை இப்போ எடுக்கிறதோட பலன் எதுவும் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்பி அப்படின்பாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது எதுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் அதாவது டைரக்ட் காம்படிஷன்ஸில் ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ரொடியூஸை விற்கும்போது அவங்களுக்கு லாஸ் ஆனது ஏற்படலாம். இந்த லாஸ் ஆனது அவங்களுக்கு ஏற்படாமல் இருக்க ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதை டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது வாங்கிக்கும். இது ஒரு 23 கமாடிட்டிஸ்க்கு பொருந்தும்.
இந்த 23 கமாடிட்டிஸ்க்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை இந்த எம்எஸ்பி ஆனது மாற்றி மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்டால் மாற்றப்படும். இந்த எம்எஸ்பி ப்ரைஸ் ஆனது ஒன்லி ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இது வழியாக விற்றா மட்டுமே பாசிபிள் ஆகுது. ஸோ இந்த வழியாக விற்கிறத நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணுற காரணத்தினாலையும் பிற்காலங்களில் ஏபிஎம்சி அப்படின்றது இல்லாமல் போகும் அப்படின்ற காரணத்தினாலையும் எம்எஸ்பி அப்படின்றது தரப்படக்கூடியது தடைபட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆனது எம்எஸ்பியை இந்த ஆக்டில், அதாவது இந்த மூணு வகையான ஆக்டில் எந்த ஒரு ஆக்ட்லையும் மென்ஷன் பண்ணலை. இப்போ இந்த எம்எஸ்பியையும் ஏபிஎம்சியையும் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மற்றும் பஞ்சாபை சார்ந்த மாநிலங்களில் உள்ள ஃபார்மர்ஸ் தான். ஸோ இவங்க என்ன நினைக்காங்கன்னா இந்த எம்எஸ்பிக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை இந்த அமெண்ட்மெண்ட்டில் இந்த எம்எஸ்பியையோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கையாக வைக்கப்படுது. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனது ஃபார்மர்ஸ் கூட ஒரு ரவுண்ட் மீட்டிங் நடத்தும் போது ஃபார்மர்ஸ் கிட்ட இதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பட் ஃபார்மர்ஸ் ஆனவங்க இதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு தேவையானது என்னன்னா எம்எஸ்பி அண்ட் ஏபிஎம்சி பிளேசஸில் அப்படியே இருக்கணும், இல்லைன்னா இந்த ஆக்ட் ஆனது ஃபுல்லாக கேன்சல் பண்ணப்படணும் அப்படின்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெல்லி சலோ மூமெண்ட்னா என்ன, ஃபார்மர்ஸ் ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மூணு வகையான ஃபார்ம் பில்ஸ் என்னென்ன சொல்லுது, இதில் உள்ள டிமெரிட்ஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டு அனலிசிஸ் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வகையான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.